நம்ம மாடி தோட்டத்து அப்டேட்டா ஆக்டிவா கொடுக்கிறதுக்கு கேபிஎஸ் கார்டன்ல இருந்து 7 வகையான செடிகள் வந்து இப்ப புதுசா வாங்கியிருக்கோம். என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கோம், அது எந்த கண்டிஷன்ல நம்மள ரீச் ஆச்சுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு பார்த்தீனா மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல வந்து நம்ம செடியை வந்துட்டு அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அங்க டைரக்டா போயிட்டு அந்த செடியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதில் ஒரு செடி வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தனால நேராக வைக்க முடியல, அதனால் கிராஸாக போட்டு கொண்டு வந்துட்டேன். இது வந்து செகண்ட் டைம் நம்ம கேபிஎஸ் கார்டன்லேருந்து நம்ம செடி ஆர்டர் பண்ணியிருக்கோம். கேபிஎஸ் கார்டனோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து பல்கான குவான்டிட்டியில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 7 வகையான செடிகள் வாங்கியிருக்கோம். அதில் வந்துட்டு 6 பழ வகை செடிகள், ஒரு பூச்செடி வாங்கியிருக்கோம். அவங்க வந்துட்டு ஜூலை 27 அன்றைக்கி வந்துட்டு டிஸ்பேச் பண்ணியிருந்தாங்க கொரியரை. 28 அன்றைக்கி வந்துட்டு எனக்கு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, உங்களோட கொரியர் வந்துச்சு பிக்கப் பண்ணிட்டு போங்கன்னு. ஆனால் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அன்றைக்கி போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் போயிருந்தேன். நான் கொரியர் ஆஃபீஸில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த பூச்செடிகளுக்கு தண்ணி விடுங்கன்னு, அவங்களும் விட்டுருந்தாங்க. நான் இந்த கொரியரை கொண்டு வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு பார்க்கும்போது நம்ம செடிகள் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பலூன் ரோஸ் செடி பூவோடைய வந்திருக்கு. இந்த செடிகள்லாம் செலக்ட் பண்ணி நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த செடியை நேரில் பார்க்கும்போது எது எந்த செடின்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா இப்போ தான் இந்த செடிகள் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு வழியாக இந்த செடிகள்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில் இருக்கிற செடிகள்லாம் ஒரு செடியாக எடுத்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துருது வந்துட்டு டேபிள் லெமன், புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பழத்தோடையே வந்துருக்கு. பழம் இருக்குடா. இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்வீட் லெமன், தோலோட பழத்தெல்லாம் சாப்பிடும்னு சொல்லுவாங்களே அந்த லெமன் தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு கும்குவட் ஆரஞ்சு. இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட். இது வந்துட்டு ஒரு 3 அடி இருக்கும் இந்த செடி. இந்த செடி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்துட்டு பலூன் ரோஸ் செடி தான். செடி பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய பிரான்ச்சஸோட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மல்பெரி செடி. மல்பெரியில் வந்துட்டு ரெட் கலர் வெரைட்டி. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அடிக்கு மேலே இருந்துச்சு. இந்த செடி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ரொம்பவே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் 2 பிரான்ச் வந்துட்டு இருக்குது இந்த செடியில். நீங்கள் ஃபைனலாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பேர் ஆப்பிள். இது வந்துட்டு சீமை இறந்த பழம் சொல்லுவாங்களே, இதில் வந்துட்டு ரெட் வேரியண்ட். இது பாக்ஸ்லேருந்து எல்லா செடியுமே எடுத்துகிட்டோம். இப்போ ஒரு ஒரு செடியாக எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட் பேர் ஆப்பிள். இது வந்துட்டு ஒரு ஒட்டு செடி. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி இருந்துச்சு. அப்புறம் இந்த செடியிலே வந்துட்டு நிறைய இடத்துல என்னோடய புதுசாக துளிர் விட்டதை பார்க்க முடிஞ்சுது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 200. ஸோ இது வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாளில் காய்க்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன், புஷ் ஆரஞ்சு. இந்த செடியோட ஓவரால் ஹைட்டே ஒரு 2 to 2.5 தான் இருக்கும். ஆனால் நிறைய பழங்கள் வந்து இந்த செடியில் இருக்குது. இந்த பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்துச்சு. ஆனால் இது வாங்கிட்டு வரும்போது ஒட்டிட்டு தான் இருந்தது. அப்புறம் இந்த செடியோட இந்த கிளை வந்துட்டு லைட்டாக உடஞ்சிடுச்சு. இந்த செடியோட டாப்பில் ஒரு பிஞ்சு கூட இருக்குது பாருங்கள். அப்புறம் நிறைய இடத்துல வந்துட்டு பழம் விட்டு கொட்டினதுக்கான அடையாளம் இருக்குது. கீழே ஒரு காய் விழுந்திருந்ததில்ல, அதை வந்து உரிச்சு பார்த்தேன். நல்லா ஆரஞ்சு பழம் மாதிரியே தான் உள்ள என்ன சைடில் இருக்குது. அப்புறம் இதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், ரொம்பவே கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. இந்த செடியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 130. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன், கும்குவட் ஆரஞ்சு சொல்லுவாங்களே அந்த செடி தான். இந்த செடியோட ஹைட்டும் வந்துட்டு ஒரு 2.5 அடிக்குள்ளே தான் இருந்துச்சு. செடியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் பிஞ்சு விட்ட மாதிரி எதுவும் தெரியல. இந்த செடி எவ்வளவு நாள்ல காய்க்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200. இது ஒரு ஓட்டி செடி தான். இப்போ நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ். இது வந்து நான் வீடியோ எடுக்கும்போது இந்த ரோஸ் வந்து விரிஞ்சிருச்சு. இந்த செடியோட காஸ்ட் பார்த்தோன்னா 80 rupees. இதில் வந்துட்டு இன்னொரு மொக்குமே இருந்தது. இந்த கிளை வந்துட்டு லைட்டாக உடஞ்சி இருந்துச்சு. ஸோ அதனால் அது காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த செடி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் நிறைய பிரான்ச்சஸோடு வந்திருக்கு. ஒரு 4 பிரான்ச் கிட்ட இருக்கு, 4க்கு மேலே இருக்குது. இந்த ரோஸ் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஒயிட் அண்ட் ரெட் டபுள் கலரில் வந்துட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுதான் வாட்டர் ஆப்பிள். இதில் வந்துட்டு ஒரு 3 பிரான்ச் இருக்குது. இதோட இலைலாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. அப்புறம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மற்ற செடியை கம்பேர் பண்ணும்போது. இந்த செடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 அடி ஹைட் இருக்கும். இந்த செடியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100. இந்த செடி தான் மிராக்கிள் ஃப்ரூட்டு. இந்த செடி வந்து அவங்களுக்கு 3 ரேட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து செடி அவைலபிளாக இருந்தது. நான் வந்துட்டு செகண்ட் மீடியம் சைஸ் வந்து செடி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 250. இந்த செடியோட ஹைட்டு பார்த்தோன்னா ஒரு 2.5 அடி இருக்கும். இதை விட பெரிய செடி வாங்கினா 500 ரூபா. ஆனால் இந்த செடியிலே என்னால் சில இடத்துல நோட் பண்ண முடிஞ்சுது, சின்ன சின்னதாக பிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. அது பிஞ்சுதான்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அதை இந்த செடியில் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான் பாருங்கள். அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தெரியும். கொஞ்சம் பாருங்கள். இந்த செடியோட அப்டேட்டை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் மல்பெரி செடி. வந்த செடியிலே இதுதான் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. 4 அடிக்கு மேலேயே இருந்துச்சு. இந்த செடியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250. நான் இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 120க்கு வந்துட்டு ஒரு மல்பெரி செடி வாங்கியிருந்தேன். அது என்னோடய உள்ளங்கை சைஸ் தான் இருந்தது. இது ஆனால் 4 அடிக்கு மேலே சூப்பராக இருக்குது இந்த செடி. நான் வாங்கின இந்த 7 செடி இல்லை. உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கேபிஎஸ் கார்டனோட கனெக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு செடி வேணால் உங்களை கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா செடிகளுக்கு தேவையான மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம மாடியில் வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு இதோட அப்டேட்டட் வீடியோஸ் வந்துட்டு நான் கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்.